ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல் இன்றைய சில திருமண வரங்கள் பற்றி பார்ப்போங்க பெயர் பார்த்திங்கன்னா நிவேதா இவங்களோட வயசு வந்து முப்பத்தி எட்டு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து கடக ராசிங்க இவங்களோட ஜாதி வந்து தேவர் இனத்தை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு பார்த்திங்கன்னா பிபிஏ முடிச்சுருக்காங்கங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க கோல்டு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூர்ல வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஐந்து வருடத்திலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குங்க அவங்க இப்போ ஸ்கூல் போயிட்டு இவங்களுக்கு வீடு நிலம்னு ஏற ஏகப்பட்ட வசதியானவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஜுவல்லரி ஷாப்பில் தாங்க இருக்காங்க இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் வேலை சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல சம்பளம் அவ்வளோவா இல்லைனாலும் பரவாயில்ல வசதியான குடும்பமாக இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ஜாதியோ வசதியோ இவங்களுக்கு முக்கியம் இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையாயிருந்தால் இன்னும் மிக சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே ஏதாவது மணமகனம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னையும் தன்னோட குழந்தைங்களும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த ஒரு வசதியும் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள் இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதான் நம்ம பார்க்கக்கூடிய வரண் பெயர் பார்த்திங்கன்னா பார்வதி இவங்களோட வயசு வந்து முப்பத்தி நான்கு வயசு ஆகுதுங்க உங்களோட ராசி வந்து கும்ப ராசிங்க இவங்களோட ஜாதி பார்த்திங்கன்னா வெள்ளால கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க உங்களோட படிப்பு வந்து எம்ஏ எம் ஃபில் இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெட் மாஸ்டராக வேலை செஞ்சிட்ருக்காங்க மாதம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க அவங்க இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்காங்கங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்க இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அண்ணா இருக்காருங்க அவரும் நல்ல ஒரு ஜாபில் இருக்காருங்க இவரு இவங்களை பற்றி இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு வேலையில் இருக்கணும் தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மற்றபடி வய வயதும் ஜாதியும் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐடியை காண்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்திங்கன்னா திவ்யா இவங்களோட வயசு வந்து முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து விருச்சக ராசிங்க இவங்களோட ஜாதி வந்து ஐயர் இனத்தை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு வந்து பிஇ முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு இடத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை இருக்காங்க அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிஸ்னஸ் மேனுங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற திருமண வரங்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்